மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதில் 11 புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி, எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ். தென்சென்னை முனைவர் த சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி. மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன், பிஏ. திருப்பெரம்பலூர் திரு டி ஆர் பாலு, பிஎஸ்சி எல்சிஇ. அரக்கோணம் எஸ் ஜெகதர்ச்சகன், எம்ஏ. வேலூர் டி எம் கதிரானந்த், பிகாம் எம்பிஏ. தருமபுரி ஆ மணி, பிகாம் பிஎல். திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை, பிகாம். ஆரணி எம்எஸ் தரணிவேந்தன். கள்ளக்குறிச்சி தே மலையரசன், எம்காம். சேலம் டி எம் செல்வகணபதி, எம்ஏ எல்எல்பி. ஈரோடு கே இ பிரகாஷ், பிஏ. நீலகிரி ஆ ராசா, பிஎஸ்சி பிஎல். கோவை முனைவர் கணபதி ப ராஜ்குமார், எம்ஏ எல்எல்பி பிஹெச்டி. பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி. பெரம்பலூர் அருண் நேரு, எம்எஸ். தஞ்சாவூர் ச முரசொலி, பிஎஸ்சி எல்எல்பி. முரசொலியே நிற்கிதுங்க. தஞ்சாவூர் ச முரசொலி, பிஎஸ்சி எல்எல்பி. தேனி தங்க தமிழ்ச்செல்வன், எம்ஏ. தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி, எம்ஏ. தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார், எம்பிபிஎஸ், எம்டி. இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் புதியவர்கள் 11 பேர், பெண்கள் 3 பேர், பட்டதாரிகள் 19 பேர், முதுநிலை பட்டதாரிகள் 12 பேர், முனைவர் 2 பேர், மருத்துவர்கள் 2 பேர், வழக்கறிஞர்கள் 6 பேர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.